ஏசாயா நம்ம காலத்தை பற்றி என்ன சொல்கிறான், அவன் நாட்களில் பூரண ரட்சிப்பு இருக்கும்ன்றான். இந்த நாட்கள் நீங்கள் பாருங்கள், ரட்சிப்புனா என்ன இந்த உலகம் பார்க்க போகுது. அவங்க பேசுனது ஆத்தும ரட்சிப்பு, நம்ம பேசுறது கையை தட்டு. ஆமே. வாசிப்போர் வசனம் 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது, முக்கியமான வார்த்தை, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், உங்கள் மனதை அவன் கெடுத்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். பவுல் சொல்கிறார், எதை கெடுப்பானா? உங்கள் சரீரம் கெடுக்கப்படுமோ என்று சொன்னா, உன் சரீரத்தை அவன் தொட முடியாது, உன் மனதை தொடர வரைக்கும். As long as you refuse, devil cannot enter. அதான் பைபிள் சொல்றது, பிசாசுக்கு இடம் கொடா திருங்கள். அவனை என்ன அர்த்தம்? இப்போ அவன் உள்ளே இல்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம், இடம் கொடுக்காதானே என்னங்க அர்த்தம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், இந்த ஒரு சேர் இருக்குது, இந்த சேரில் நான் என்ன செய்கிறேன், உட்காந்துருக்கிறேன். இன்னொருத்தர் வந்து நிற்கிறார், நான் உட்காந்துருக்கிறேன்னா. இப்போ ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறார், அவருக்கு இடம் கொடுக்காதையா, அவருக்கு இடம் கொடுக்காதையான்றார். அப்போ என்ன அர்த்தம்? நான் உட்காந்துருக்கிறேன், ஆ அவர் இன்னும் நின்றுக்கிட்டு தான் இருக்காருன்னு அர்த்தம். இடம் கொடுக்காதுன்னா என்ன அர்த்தம்? இடம் இப்போ என் கையில் இருக்குதுன்னு அர்த்தம். நம்பர் 1, இடம் கொடுக்கான என்ன அர்த்தம்? நம்பர் 2, அவனுக்கு இப்போ இடத்துக்கு வெளியில் இருக்கிறான்னு அர்த்தம். கை தட்டுங்க, ஒருத்தவருக்கு அவன் வெளியில் இருக்கிறான், அதை புரிஞ்சுக்காங்க. நீங்கள் இடம் கொடுக்காதுன்னா என்ன? பக்கத்தில் டக்குன்னு ஒரு சீட்டை போட்டு உட்கார வைக்கிறத இடம் கொடுக்கறது, எங்கே இடம் கொடுக்காதிருங்கள். இதைத்தான் பவுல் சொல்கிறார், உங்கள் மனது கெடுக்கப்படாதபடி. மனசை கெடுக்கிறதுன்னா என்ன? வியாதியை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறது, அல்லது தரித்திரத்தை பற்றி உங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறது, பெரிய பெரிய தரித்திரத்தில் இருந்த ஊழியக்காரங்களே மிஷினரியை கண்ணில் என்ன செய்கிறது, காட்டுறது. அவர் தொப்பியில் கூழ் வாங்கி கொடுத்தார் சார். ஆமாம், இன்றைக்கி தொப்பி ரேட்டு ரொம்ப கூட சார். அந்த லெதர் தொப்பிலெலாம் நீங்கள் கூழ் வாங்கி கொடுக்க முடியாது, பேசாமல் 50 ரூபா கொடுத்து சில்வர் டம்ளரில் கூழ் வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம். லெதர் தொப்பின்னு வாங்கினீங்க 200-500 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. அவர் தொப்பியில் கூழ் வாங்கி குடித்தார். நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் மன்னெண்ணெய் விளக்கில் தான் படித்தாங்க. ம், சரியாக சொன்னீங்க சார். நீங்களும் மன்னெண்ணெய் விளக்கில் படிங்க, சொல்லுங்கள். மன்னெண்ணெய் விளக்கு படிக்க வேண்டியானங்க, அதுக்கு என்னங்க பதில் சொல்லுவீங்க? அன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன்னு பிறக்கலை, நாங்களாம் அவருக்கு பின்னாடி பிறந்தோம். ஆமாம், அன்னைக்கு அவங்களோட வெளிச்சம் அவ்வளோதான். ஆமாம், அவங்க ரட்சிப்பை பற்றி பேசுனாங்க. ஆனால் ஏசாயா நம்ம காலத்தை பற்றி என்ன சொல்கிறான், அவன் நாட்களில் பூரண ரட்சிப்பு இருக்கும்ன்றான். அவர் ரட்சிப்பை பேசினாரெல்லாம், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் அவன் காலத்தின் உறுதியாக இருக்கும். இந்த நாட்கள் நீங்கள் பாருங்கள், ரட்சிப்புனா என்ன இந்த உலகம் பார்க்க போகுது, அதுதான் பூரண ரட்சிப்பு. அவங்க பேசுனது ஆத்தும ரட்சிப்பு, நம்ம பேசுறது கையை தட்டு. ஆமே ஆமே நாமே நாமே நாமே. அந்த காலத்தில் அதுவே பெரிய மேட்ரு. ஆமாம், அதனால் அதை பேசுனாங்க. ஆனால் நாமும் பூரண ரட்சிப்பை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசு ஏவாளை வஞ்சித்தான், கன்வின்ஸ்ட். நீங்கள் கன்வின்ஸ் ஆகாதீங்க. வஞ்சிக்கிறதுனா என்ன தெரியுமா? வஞ்சிக்கிறதுனா என்னங்க? ஆமாம், கழுத்தில் டை, கையில் பை, வாயில் பொய், இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் நாய்.
அவர் ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. 20 நிமிஷம் என்ற பேசுகிறாரு. அவர் பேச பேச நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறேன், மாறுறேன். மாறின உடனே அந்த பொருளை நான் என்ன செஞ்சிட்டேன், வாங்கிட்டேன். நீங்கள் நிறைய பேர் இடுப்பு வலியையும் முட்டு வலியையும் சுகரையும் வாங்கிட்டு அல்லேலியா தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். எதுக்கு தோத்துறோன்னு சொல்கிற இல்லை, எதுக்கு சொல்கிற தோத்துறோன்னு சொன்னால் பெருகிறோம். ஆமாம், அதான் போ தோத்துறத்தோட ஃபார்முலா. ஏ சஞ்சப்பத்தை எடுத்து தோத்துறம் பண்ணார் பெருகிருச்சு. ஆமாம், நீ தோத்திரம் தோத்திரம்னு சொல்லாத. தோத்திரம் எதுக்கு சொல்லு, சுகமாக்குறவரே உண்மை தோத்து அப்படி வா. வியாதியை கொடுத்ததுக்கு தோத்திரம் தோத்திரம்னா இன்னும் வாங்கிக்க இன்னும் வாங்கிக்கன்னு வந்து, அதாவது அவர் தரமாட்டார், ஏன்னா அவர்கிட்ட வியாதி இல்லை. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஓனாய் வருமா. ஆமாம், அது வரும்போது ஏசுனார் மாதிரி வருமா, என் நறுமை மகளே அப்படின்னு வருவான். இதுக்கு பார்த்து ஆட்டுத்தோலை போற்றிய ஓனாய், அந்த ஓனாய் ஏசுனார் ஸ்டைலே பேசும், மை டியர் சன் அப்படி பேசும். ஆர கபா பா பா பா, இந்த இடுப்பு வலி நான் உனக்காய் கொடுத்தது, பெற்றுக்கொள் ரிசீவ். என்ன அனாயிண்டிங்க கொடுத்த மாதிரி ரிசீவ்ன்றி, ரைட் நவ் கமான் ரிசீவ். வாங்கிட்டு தாப்பா பா பா பாப்பா. அடுத்த நாள் வந்து எந்திரிக்க முடியாதனால நாலு அதிகாரம் வேறு வாசித்துட்டான் பைபிளில். உடனே சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு இடுப்பு வலியை கொடுத்து நாலு அதிகாரத்தை வாசிக்க வச்சார். அட பாவி, நாலு அதிகாரத்தை வாசிக்கணும், இடுப்பு உடைக்க வேண்டியிருக்கா. இயேசுவின் நாமத்தில் புட்டிங்கி எறிகிறேன். ஒரு ஊழியக்காரன் தீர்க்கதரிசியின் வேலை பார், உன்னை இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் பிடுங்கவும் நான் உன்னை ஏற்படுத்தினேன். பழைய தேவையற்ற உபதேசங்கள் புடுங்கி எறியப்படுவதாக. ஆமாம், மரணத்தை அங்கீகரித்ததே புடுங்கி எறியப்பட போகுது. கைத்தட்டும் போது அவருக்கு ஆமே சார். 100 மரணத்தை சந்திச்சிருக்கலாம் சார், ஆனாலும் மரணத்தை நான் அங்கீகரிக்காத வரைக்கும் மரணம் இன்னும் பயந்து கொண்டு தான் இருக்கிறது. என்ன பார்த்து 100 மரணத்தை பார்த்த பிறகும் நான் மரணத்தை அங்கீகரிக்கவில்லை என்றால் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவாகிய மரணம் உங்களை பார்த்து பயந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளாதிருங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு நாள் நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்றுக்கொள்ளாதே டிரான்ஸ்ஃபார்ம் தான். ஆமா, போனவனெல்லாம் நீங்க தூக்கிடலாம், கைத்தட்டுங்க, ஒரு பெரிய மேட்டரே இல்லை. ஆமா, ஆமாம், போனவனெல்லாம் தூக்கிடலாம் சார், புரிஞ்ச ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. ஆமாம், இயேசுனார் வந்து 4000 வருஷம் எதெல்லாம் வந்து வந்து போக விட்டாரோ அதெல்லாம் சிலுவைக்கு வந்தவொடனே போனவனையும் சேர்த்து தூக்கிட்டார். இங்கே இருக்கிறவன் தூக்கிட்டாரு, அவன் கூட்டிகிட்டு போன தூக்கிட்டாரு. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் போனதெல்லாம் திரும்ப தூக்கலான்றேன் நான். கைத்தட்டுங்க அவருக்கு, ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் முறுமுறுப்பு நாவி அபிசுவாசனா எழுதிட்டு வெளியேறட்டு இயேசு நாம. கெட் லாஸ் இன் ஜீசஸ் நேம், ஐ டெலிவர் பீப்புள் இன் ஜீசஸ் நேம். ஆமென். Amen, 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 amen.